இந்த படத்தை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயின்ட் வந்து மோகன்கிட்டயோ எங்கிட்டயோ நாராயணன்கிட்டயோ தான் அந்த படம் நல்லா இருக்குன்னாங்க. என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. நான் நாராயணன்கிட்ட சொல்லி, மோகன்ஜி நாராயணன்கிட்ட சொல்லி, யார் யாரோ பேசுகிறாங்க. ரெண்டு மூணு பிஸ்னஸ் வந்தது, சரியாக வரல. அப்புறம் தம்பி நம்ம எப்படியாவது ரெஜெயின் கிட்டே கொடுப்போம். ஏன், என்ன விஷயம்னா, நல்ல தியேட்டர் போடுறாங்க சார். முதல்ல தியேட்டர், நல்ல தியேட்டர் கிடைக்கும் சார் எங்களுக்கு. அந்த தியேட்டர் கூட பர்சன்டேஜ் கூட கிடைக்கும் சார். மற்றவங்க 60-65 போட்டால் அவங்க 70 போடுவாங்க சார். இது ப்ரொடியூசர் லாபம் தானே. அப்புறம் பப்ளிஷ் பண்ணி நல்லா ஓட வைக்கிறாங்க சார். பிறகு ஷேரை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துறாங்க, மற்றவங்களை விட சீக்கிரம் கொடுக்குறாங்க சார். இது பாதுகாப்பு ப்ரொடியூசருக்கு இல்லையா? ஏன் தெனப்பா, உண்மையா இல்லையா? அவங்க யாரையுமே மிரட்டல சார், சும்மா பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு தம்பி, சினிமாவுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை சார். சினிமாவை பற்றி தெரியாது சார் அவருக்கு. யாரோ காழ்ப்புழிச்சு கொண்டவங்க, விரோதிகள் எதை எழுதி கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு கிட்ட இருந்து பார்த்தா மாதிரியே சொல்கிறான். செம்பகமூர்த்தி பணம் வாங்கினாருன்னா சத்தியமாக அந்த ஆள் வாங்க மாட்டார் சார். செம்பகமூர்த்தி பணமே வாங்க மாட்டார் சார். அவன் ஒரு பிரம்மச்சாரி, அவனுக்கு பணம் தேவையில்லை. பொய் பொய்யா அதில் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என் பேரை இழுத்துருக்காரு. யாரையோ கேள்வியெல்லாம் சொல்லிட்டு கே ராஜன் இதெல்லாம் எதிர்த்து இருப்பாரே அப்படின்னு அந்த நேர்காணல்காரர் கேட்குறாரு. இல்லை இல்லை, கே ராஜனை கேட்டு பாருங்கள், ஒத்துக்குவாருண்ணா. ஒத்துக்கவே மாட்டேன், நீ சொன்னதில் உண்மை இல்லை. ரெட் ஜெயின்ட் யாரையும் இல்லை. இப்போது இந்த வாரம் என்ன படம் வருது? வாத்தி சார், பகாசூரன் வாத்தி சார், வாத்தி தனுஷ் படம். இப்போ வாத்தி படத்தை அவங்க தனுஷ் படம் தானே மிரட்டி வாங்கியிருக்கலாம்ல? வாங்கலையே, அவர் தனித்தனியாக இல்லை விற்றுருக்கார். இதே போல் முன்ன நம்ம வாரிசு படம் ஒரு ரெண்டு ஏரியா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன், மற்ற ஏரியா வெளியே கொடுத்துருக்காங்க. அதை யாரும் மிரட்டி வாங்கலையே. அதனால் ஏன்னா பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம். அவங்க அரசாங்கம் வேறு, அதில் என்ன இருக்குது ஊழலான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது தெரியுமோ தெரியல, நீ ஏதோ உளறிக்கோ. சினிமாவில் பொய் சொல்லி யாருக்கும் கெட்ட பேரை உண்டாக்காதீங்க. ஏன்னா இது எங்கள் நாங்கள் தெரிஞ்சதால், நெருக்கமாக இருந்தாலும் இந்த பதிலை சொல்கிறேன், இல்லைன்னா இது கூட எனக்கு அவசியம் கிடையாது. ஆக இந்த படம் மிகப்பெரிய படமாக தமிழகத்தில் வரலாறு படைக்கப் போகிறது. அதில் நம்ம வீட்டு பிள்ளை மோகன்ஜி மிகப்பெரிய தமிழனாக, வெற்றி பெற்ற இயக்குநராக வந்து வளம் வரப்போகிறான். அவனை பார்த்து பல இளைஞர்கள் நல்ல நேர்மையான ஒழுக்கமான தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீர்கெடாத நல்ல படங்களை எடுத்து தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும். என் தம்பி கௌதமனும், திரைக்கு படம் எடுக்க வருகிற ப்ரொடியூசரும் வெற்றி பெற வேண்டும், லாபம் பெற வேண்டும், வாழ வேண்டும். நீங்களெல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும். தர்மம் செய்யுங்கள், இல்லாதவருக்கு கொடுங்கள். எல்லோரும் நம்மையும் வாழ்த்துவார்கள், நாமும் எல்லோரையும் வாழ்த்துங்கள். இந்த அரங்கிலே அமர்ந்ததற்கு அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். நெடுஓழி வாழ்க. 3, 2, 1 ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.